வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் காப்பர், அதாவது செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கப்பட்ட தண்ணீரை பருகுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பழக்கம் பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்ததா, படிப்படியாக அதனுடைய பயன்பாடுகள் கம்மியானது. இப்போ சில ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் அதனுடைய பயன்கள் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைகளில் கூட எளிதாக செம்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், வாட்டர் கன் கூட ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த தண்ணீரை பருகுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம் உடம்பு வாதம், பித்தம், கபம் அப்படின்னு மூணும் கலந்ததுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று குறைந்து கூடும்போது நம் உடலில் பல நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த தண்ணியில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணியை தாராளமாக பருகலாம். மேலும் இந்த தண்ணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தோல் சுருக்கங்கள், கருவளையங்கள், கருந்திட்டுக்கள் இது எல்லாத்தையும் மறைய வச்சு நம் எளிதில் முதுமையாகக்கூடிய தன்மையை வந்து தடுக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நம் சருமத்திற்கும் கூந்தலுக்கும் தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து இது அதிகரிக்கிறது. ப்ளஸ் நம்மளுடைய உடம்பில் ஏற்படும் தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய புண்களை வந்து வேகமாக குணமடைய செய்கிறது. அடுத்து தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை வந்து செம்பு சத்து கம்மியாகிறதுனால தான் நம் உடம்பு ஏற்படுகிறது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் ஏற்படும். ஸோ இதை சமன்படுத்தக்கூடிய ஒரு சத்து வந்து இந்த தண்ணியில் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை வந்து குறைக்கிறது, புற்று கட்டிகளை எதிர்த்து போராடுகிறது, இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் நம் இரத்தத்தில் உள்ள இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நம் உடலில் மெலனின் அளவை வந்து ஒழுங்குபடுத்துகிறது, வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான கோளாறுகளையும் தடுக்கிறது. மேலும் மூளையின் செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்துகிறது. நம் இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகையிலிருந்து நம்மளை தடுக்கிறது. இது மேலும் வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது. கீழ்வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலியை கம்மி பண்ணுகிறது. கர்ப்பமான பெண்கள் இந்த தண்ணீரை பருகிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.